இந்த வீடியோவில் earnkaro அப்படின்ற வெப்சைட் மூலிமா எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் மூலிமா இது வரைக்கும் 74 ருபீஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃப்ரியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஃப்ரியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ஸோ வேறு ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அஃப்ரியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அஃப்ரியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை உங்களை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது கஸ்டமர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் இப்போ ப்ரொமோட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்லேருந்து தான் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அமேசான் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட். ஸோ இது மூலிமா நீங்கள் எப்படி வந்து ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி ஸோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் ரேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அமேசானில் ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் மூலயமா அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ப்ளஸ் மொபைல் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வாங்குறாங்க, ஸோ இதில் வந்து நீங்கள் லிங்க்கு ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி ஸோ அது மூலயமா ஒன் ப்ளஸ் வாங்கினாங்க அப்படின்னா வந்து 1.5% வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மித்ரா, ஸோ இதெல்லாம் வந்து 8% வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் இது. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோஸ்டிகேட்டர், இது ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்குகிற வெப்சைட் இது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன் அகாடமி, ஸோ கோடாடி, hotels.com. ஹோட்டல்ஸ் யாருக்காவது புக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 4.5% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தமாரி நிறையா வெப்சைட் இருக்குது. ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணி ஸோ அந்த லிங்க்கில் வந்து அவங்க ப்ராடக்ட்டை பை பண்ணுறாங்களோ ஸோ உங்களுக்கு வந்து சம் கம் இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் கமிஷன் வந்து ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அமேசான் செல்லர், ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷேர் நவர் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் நவர் மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க் மூலிமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 42 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கமிஷன். ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அமேசானில் போயிட்டு ப்ரைஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டைட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ earnkaro இந்த வெப்சைட்லேயும் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3999. ஸோ அமேசான்லேயும் 3999 தான். ஆக்சுவலாக வந்து இதே ப்ராடக்ட்டு தான், ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க் மூலிமா ஸோ வாங்குகிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஸோ ஒரு ஆள் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா வந்து 112 ரூபா உங்களுக்கு வந்து ஸோ கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அமேசான்லேயும் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், earnkaro வெப்சைட்டில் போயிட்டு ஸோ அமேசான் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் நவ் மூலிமா நீங்கள் பண்ணலாம் லிங்க்கை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா மேலே யூஆர்எல் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல் லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ earnkaro வெப்சைட் போயிட்டுங்க, மேக் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக் ப்ராஃபிட் லிங்க். ஆக்சுவலாக வந்து ஸோ இங்கே வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த லிங்க் என்ன பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணாலே டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பை பண்ணாங்களா அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து ஒரு 10 ருபீஸ் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துருந்தீங்கன்னா 10 ருபீஸ் இருந்தாலே மினிமம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த அஃப்ளேட் மார்க்கெட்டிங் மூலிமா வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இந்த அஃப்ளேட் லிங்கை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை போயிட்டு பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. அமேசான் ப்ராடக்ட்டோட ஒரு டிவி மொபைல் டிஸ்பிளே ஆகும், பை நவ் இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எல்லாமே அந்த இமேஜ்குள்ளே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு அஃப்லேட் லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி யாரெல்லாம் பை பண்ணுறாங்களோ அது எல்லா கமிஷன்ஸும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து போய் சேரும். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அதில் வந்து ஒரு
5000 டிராஃபிக், ஒரு நாளைக்கு வந்து 5000 விசிட்டர்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு வராங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு ப்ராடக்ட் ஆனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 ரூபீஸ் ப்ராஃபிட் வச்சிங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் 10 ரூபீஸ் ப்ராஃபிட் வச்சிங்க, 5000 பேர் வரக்கூடிய ஒரு வெப்சைட்டில் வெறும் 50 பேர் டெய்லி வாங்கினாலே அவங்களுக்கு கிடைக்கூடிய கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோஸ்ட் கேட்டர், அப்புறம் வந்து கோடாடி, இதெல்லாம் வந்து கமிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்ணாலே, ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணாலே 500 ரூபீஸ்லேருந்து 1000 ரூபீஸ் வந்து கமிஷன்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற இ காமர்ஸ் சைட் எல்லாத்துலேயுமே வந்து ஸோ அஃபிலியேட் லிங்க் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படி ஷேர் பண்ண போகிறீங்க, ஸோ வாட்ஸ்அப் மூலியமாக ஷேர் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக ஷேர் பண்ண போகிறீங்களான்றத ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மேலும் ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி நிறையா நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணுன்னா earnkaro.com அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.